பாசி குத்தகையில் உள்நாட்டு மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்னுரிமையை மறுத்து பொது ஏலம் விடும் மீன்வளத்துறை ஆணையரின் அரசாணையை திரும்பப் பெற கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கால்நடை பராமரிப்பு மீன்வளத்துறை 17/11/1993 வெளியிட்ட அரசாணை எண் 332 படி மீன்பாசி குத்தகையில் மீனவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அரசு நிர்ணயிக்கும் குத்தகை தொகையை செலுத்தி நீர்நிலைகளில் மீன்களை வளர்த்து விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 22 அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மீன்வளம் மீனவர் நலத்துறை ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கையில் நீர்நிலைகளில் மீன்பாசி குத்தகையை பொது ஏலம் விட வேண்டும் என்று அரசாணை வெளிவந்துள்ளது. இதற்கு மீனவர் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோவை வட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் மீன்பாசி குத்தகை பொது ஏலம் விடப்பட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று கோவை வட்ட மீனவர் கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மீன் பிடித்துப்பது போல் வலை விரித்து வலையில் மீன்களை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தனியாருக்கு ஏலம் விடக்கூடாது எனவும் பொது ஏலம் நடத்தக்கூடாது எனவும் கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல கடிதம் எழுதியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். ஒரு ஜீவோ பாசாக இருக்குங்க, பொது ஏழை கூட சொல்லி பாசாக இருக்குது. 7/17/2021 வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நீதிபதி ஏ சுவாமிநாதன் சார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதில் ஒரு கோடு போட்டிருக்கார். என்னன்னு கேட்டிருக்காருன்னா ஒரு ஆர்டிக்கலில், முதல்ல வந்து ஏழை உறது வந்து அந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது அரிஜனுக்கு, மூணாவது இவங்க ரெண்டு பேர் எடுக்க வரலைன்னா மூணாவது தனிநபர் ஏழை உள்ளான்றாங்க. ஆனால் தனிநபர் ஏழை விடக்கூடாதுன்னு 78(c)(9)ல் வந்து ஏற்கனவே போட்டாங்க. 78 போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்குது உள்நாட்டு மீனவர்கள் ரைட்ஸுன்னு. நாங்கள் அந்த ரைட்ஸ் தான் இப்போ வந்து கோர்ட் வழக்குக்கு போயிட்டோம். நாங்கள் இருந்தாலும் நீதித்துறைக்கு நம்மளை சப்மிட் பண்ணிவிட்டு நியாயமான முறையில் எங்களோட கோரிக்கையை தெரிவிக்க தான் கலெக்டர்கிட்ட கமிஷனர்கிட்ட எல்லாம் கொடுக்க போகிறோங்க. இப்போ எல்லாருக்கும் டைப் பண்ணி வச்சாச்சு, எல்லாருக்கும் புக் போஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு சரிவர பதில் வரலைன்னா நேராக நாங்கள் அடுத்த முதலமைச்சராக சந்திக்கணுங்க. ஏன்னா எங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. இப்போது எங்களோடய எம்எல்ஏ வான சீனிவாசன் மேடம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் சொன்னதுக்கு அப்போவே வந்து பேப்பரில் போட்டாங்க, 23 பேப்பரில் போட்டாங்க, உள்நாட்டு மீனவர்களுக்கு தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு போச்சா என்னன்னு தெரியலைங்க. எங்களை கோரிக்கை முதலமைச்சர் கவனத்துக்கு போச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக அதிலும் தப்பிப்போம். ஒரு அரசாணை முதலமைச்சரையாக விட்டார்னா போதும், இதை ரத்து பண்ணுறோன்னா போதும் எங்களுக்கு மகிழ்ச்சி, அதை விட பெரிய மகிழ்ச்சியே கிடையாது. இதுக்குண்டான எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம், ரொம்ப சந்தோஷம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.